Hello friends, welcome to Ithu, Ungal, Samayal. இன்னைக்கு வந்து சூப்பரான பிரியாணி செய்ய போறாங்க. என்னதான் நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சாலும் கடையில் போய் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் வரமாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா ஹோட்டல் எல்லாம் அப்படி என்ன சீக்ரெட் ஃபாலோ பண்ணி இவ்வளோ டேஸ்டா கலரா கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சரி வாங்க, பிரியாணி எப்படி செய்யலான்னு சட்டன் பாத்திரலாம். பிரியாணியை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குக்கர்லேயே செய்ய போகிறோம். சூப்பராக ஹோட்டல் டேஸ்ட்டை விட சூப்பராக வரப்போகுது. ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க, நல்லா ஆவி வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப பிடிக்க விட்டுறக்கூடாது, லைட்டாக ஆவி வந்ததுக்கப்புறம் 3 டீஸ்பூன் எண்ணெய், 3 டீஸ்பூன் நெய் கரெக்டாக அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கீழே உங்களுக்கு அடிப்பிடிக்காது. எண்ணெய் வந்து எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயிலேயே இதை வந்து நல்லா வதக்க போகிறோம். பிரியாணியினுடைய கலரே வந்து இந்த வெங்காயத்திலிருந்து தான் வரப்போகுது. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தினுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்களேன், இப்போ ஒயிட் கலரில் இருக்குது. நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா வதங்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷமாக தான் ஆகும். அப்படி வதக்கிட்டே இருக்கும்பொழுது நல்லா ரெட் கலர் ஆயிரும். பாருங்களேன், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்குங்க. ஸோ நல்லா கமகமன்னு வாசனை வரும், லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் மசாலாலாம் நம்ம எல்லாமே சேர்க்க போகிறோம். எல்லாத்தையுமே அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதையுமே என்னென்ன ப்ரொப்போர்ஷனில் அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ காரத்துக்கு ஃப்ளேவருக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், சின்ன மிளகாய் பெருசு பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு 3 எடுத்துக்கோங்க. இதை தாண்டி நம்ம இதில் வந்து மிளகு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா சேர்த்துட்டு பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம இந்த தடவை என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை பிரியாணி போட்டிருந்தோம், அதை தலப்பாக்கட்டி ஸ்டைலில் எதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்காமல் அரைச்சரைச்சி சேர்த்தோம். ஸோ உங்களுக்கு அதுவுமே தேவைப்பட்டுச்சுன்னா அதனுடைய லிங்க்கையுமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இது வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணி. நல்லா அதை வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். இப்போதைக்கு 1/2 டீஸ்பூன் மிளகு மட்டும் போதுமானது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஜாவித்ரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 2 இன்ச் அளவு பட்டை. வாசனைக்காக கொஞ்சமாக கல்பாசை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வர மல்லி சேர்த்துக்கலாம். அப்படியே எல்லாமே வறுத்து செய்கிறதுனால டேஸ்ட்டு பிரமாதமாக வரப்போகுது. 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், இவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக திரித்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. பிரியாணிக்கு கலர் பாருங்களேன், இதிலேருந்து தான் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே வந்து வெங்காயமும் நல்ல கலராக இருந்துச்சு, இப்போ சேர்த்த மசாலாவும் பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் கிடச்சிருக்குது. நம்ம சாதம் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். பிரியாணியுடைய கலரே நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாத்தையுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு, மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டு. இப்போ மட்டனையும் சேர்த்து அப்படியே இந்த மசாலாவோட நல்லா பிரட்ட போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்காவது நல்லா அந்த மாதிரி பிரட்டணும். அப்படி செய்யும்பொழுது மட்டன் பீசஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மசாலா ஊறி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும், பிரியாணியில் இருக்கிற பீசஸுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்பொழுது பிரியாணியில் இருக்கிற டேஸ்ட்டு வந்து அந்த பீஸில் ஏறுறதில்லை. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே விசில் வச்சுருவோம், அதனால தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வர்றதில்ல. இன்றைக்கி நம்ம தனித்தனியாக செய்ய போகிறோம். நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா தழை இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இன்னொன்று, நம்ம பீசஸ்லையுமே காரம் உப்பு எல்லாமே ஏறணும். அதுக்காக இப்போ காரமுமே நம்ம சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து 1/2 டீஸ்பூன் 1/2 கிலோ மட்டனுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் மிளகு நம்ம சேர்த்துள்ள, இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மட்டனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் தண்ணி சேர்க்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம அரிசியை ஊற வச்சிட்டோம், பாஸ்மதி அரிசியை ஊற வச்சாச்சு, அதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். மஞ்சள் தூளும் கொஞ்சம் இப்போ சேர்த்துருக்கிறேன். 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிட்டு 4-5 விசில் விட்டுருங்க. உங்களுக்கு 4-5 விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் மட்டனோட இதை பார்த்துக்கோங்கண்ணா. இன்றைக்கி 5 விசில் விட போகிறேன். 5 விசில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க.
அஞ்சு விசில் வந்தாச்சு, மட்டன் பீசஸ்லாம் சூப்பராக வந்துடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு விசில் வைக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி நம்ம குடிச்சு பார்த்துட்டோம்னா இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியுமே இதில் சேர்த்தாச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு தண்ணி தான் சேர்க்கணும். ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி தான் சேர்க்கணும். ஏற்கனவே ரெண்டு சேர்த்துருக்குறோம், ஊற வச்சதில் ரெண்டு, ஆக மொத்தம் நாலு கப் தண்ணி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இப்போது சாதத்துக்கு கொஞ்சம் காரமே கம்மியாக தானே இருக்கும். ஸோ அரை டீஸ்பூன் இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துட்டு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துட்டு குடிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கம்மியாயிரும் லாஸ்ட்டு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி சேர்த்துடக்கூடாது. தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு, இப்போ தான் அரிசி சேர்க்கணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது, லைட்டாக மட்டும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினாத்தில் இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக கொஞ்சம் தூவிட்டு நெய் ஒரு டீஸ்பூனை ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வைங்க. ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சுட்டு அந்த ப்ரெஷர் வந்து அதுவாக ரிலீஸ் ஆகும். நீங்களாம் வந்து இந்த விசில் தூக்கி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். இப்போது ரெண்டு விசில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ரெண்டு விசில் வந்தாச்சு பாருங்களேன், பார்க்கறதுக்கே சூப்பரான கலர்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு தோணுது. இதுக்கு வந்து சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு சைட் டிஷ் வந்து சால்னா தொட்டு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அதனோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். அப்படியே சூப்பராக சாதம் மட்டன் எல்லாமே நல்லா வந்திருக்குது. மட்டன் பீசஸோட கலர் பாருங்களேன், அப்படியே நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு பார்க்கும் பொழுது தெரியுது இதில் நல்லா மசாலா ஏறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்த்துட்டு அதுலேயே வதக்கி ஒரு மூணு விசில் நாலு விசில் வச்சோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு இந்த கலரில் கிடச்சிருக்குது. சிக்கன்னா அது தேவையில்லை, உங்களுக்கு அஞ்சு விசில் வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை. மட்டன்றனால நல்லா வேகணும் இல்லையா, அதனால தான் அவ்வளோ தடவை வச்சோம். பிளேட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே தெரியும் இது எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து குக்கர் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு குக்கர் வச்ச உடனே எண்ணெய் சேர்த்துறாதீங்க. தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஆவி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேருங்க. பிரியாணிக்கு கூடுதலாக எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து அடிப்பிடிக்காது. அது மாதிரி உங்கள் அரிசிக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேருங்க, அப்போ தான் அடிப்பிடிக்காமல் சூப்பராக வரும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.